மத்திய அரசு கொண்டுவந்துள்ள சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிக்கையான இஐஏ டுவெண்டி டுவெண்டியின் முக்கிய நோக்கம் தேசத்தை கொள்ளையடிப்பதே என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராகுல்காந்தி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் இஐஏ டுவெண்டி டுவெண்டி அறிவிக்கை மீதான தங்கள் கருத்துக்களை ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை மக்கள் தெரிவிக்கலாம் என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவித்திருக்கிறது ஆனால் இந்த அறிவிக்கைக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சமூக ஊடகங்கள் வாயிலாக கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் ஆனால் மற்றொரு தரப்பினர் இதற்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இது தொடர்பாக இன்று காலை டுவிட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல்காந்தி சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிவிக்கை இஐஐ டுவெண்டி டுவெண்டியின் நோக்கம் தேசத்தை கொள்ளையடிப்பதுதான் என்று தெளிவாக தெரிகிறது நாட்டின் வளங்களை கொள்ளையடிக்கும் தனது வசதி படைத்த நண்பர்களுக்காக பாஜக அரசு செய்யும் செயலுக்கு இது ஒரு உதாரணம் சுற்றுச்சூழல் அழிவை நிறுத்த இந்த வரைவு அறிவிக்கை திரும்பப் பெறப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக நேற்று இதுகுறித்து தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு நீண்ட பதிவை வெளியிட்டிருந்த காந்தி இஐஏ டுவெண்டி டுவெண்டி அறிவிக்கை நாட்டிற்கு இழுக்கு மட்டுமல்ல ஆபத்தானதும் கூட என்று கருத்து தெரிவித்துள்ளார் நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான போரில் பல ஆண்டுகளாக வென்ற பல கடினமான போராட்டங்களை மாற்றியமைப்பது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பரவலான சுற்றுச்சூழல் அழிவையும் பல்வேறு பிரச்சினைகளையும் இந்த இஐஏ டுவெண்டி டுவெண்டி கட்டவிழ்த்து விடக்கூடும் என்று ராகுல்காந்தியின் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிவிக்கை ஒரு பேரழிவு சுற்றுச்சூழல் சீரடிவால் நேரடியாக பாதிக்கப்படும் சமூகங்களின் குரலை ஒடுக்குவதற்கு இது முயற்சிக்கிறது ஒவ்வொரு இந்தியரும் எழுச்சி பெற்று இந்த வரைவு அறிவிக்கையை எதிர்க்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான ஒவ்வொரு போரிலும் எப்போதும் முன்னிலையில் இருக்கும் நமது இளைஞர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான இந்த போராட்டத்தை அரசியல் மற்றும் கருத்தியல் நம்பிக்கைகளை கடந்த ஒரு போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும் மனித வாழ்க்கை எவ்வளவு பலவீனமானது என்பதை கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவல் நமக்கு காட்டுகிறது ஏற்கனவே விளிம்பு நிலையில் வாழும் லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு சுற்றுச்சூழல் என்பது ஒரு சொல் மட்டுமல்ல அது ஒரு வாழ்வாதார பிரச்சினை ஒருவேளை இந்த வரைவு அறிவிக்கை இறுதி செய்யப்பட்டால் அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீரழிவின் கால விளைவுகள் நமக்கும் இந்தியாவின் எதிர்கால தலைமுறைகளுக்கும் பேரழிவை ஏற்படுத்தும் என்று ராகுல்காந்தி தனது ஃபேஸ்புக் பதிவில் கருத்து தெரிவித்துள்ளார்